ஃப்ரண்ட்ல பேக்ல ரெண்டு சைடுலயுமே வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த டிஸ்கோட வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 300 mm, அதோட டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 110x70 R70 சைஸில் வந்து இந்த டயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 230 mm கொண்ட டிஸ்க்கும் ஒரு பெரிய சைஸான டயர் வந்து 150x60 R70 சைஸில் வந்து ஒரு பெரிய டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெட்லைட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்இடி டிஆர்எல்எல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து எல்இடி லைட்டு கொடுத்துருந்தா வந்து இன்னும் வந்து இது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 40-45 தரும்னு வந்து ஷோரூமில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைடர் சீட்டோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 818 mm வந்து ஹைட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப டாலாக இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த டியூக் 125 டிசைன் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைடு பண்ணும்போது ரோடில் போகிறவங்க கண் எல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த பைக் மேலே தான் இருக்கும். பார்க்க அப்படியே வந்து டியூக் 200 மாதிரியே இருக்கும். சில பல பட்டிங்கர்லாம் பண்ணி இந்த 125 வந்து ரெடி பண்ணிக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். வண்டியோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. டேங்க் வந்து மெட்டல்லே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. லாங் ரைடு பண்ணும்போது நல்லா இருக்குது. ஓவராலாக டிசைனை பற்றி சொல்லணும்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த பைக்கில் வந்து என்னென்ன குறைகள் வந்து இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த பைக்கை வந்து ஓட்டும்போதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வந்து ஏற்பட்ட வந்து குறைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு பேரும் வந்து இந்த பைக்கில் வந்து போகும்போது சைலன்சர் வந்து ஸ்பீட் பிரேக்கில் வந்து இடிச்சிருக்கு நிறைய டைம். இது வந்து இப்போ ஒரு பெரிய வந்து குறை தான். இது அவங்க சைடு வந்து இதை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்கலாம் வந்து இந்த வண்டியில் வந்து பின்னாடி வந்து ஏறி உட்காரதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாகவே இருக்குது. இந்த வண்டி வாங்கி நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1 month வந்து இதோட பைக்கோட மோனோஷாக்கர் வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து லீக் ஆகிடுச்சு. அது என்ன பிரச்சனைன்னு அவங்க ஷோரூம்லேருந்து எதுவும் சொல்லலை. பட் வாரண்டி இருக்கிறதுனால அவங்க எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இந்த பைக்கில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த பைக்கை யாராவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள்.